சார் வணக்கம் சார், என் பேர் பவளக்கொடி. நாங்கள் டெய்லி வேலைக்கு வண்டி எடுத்துன்னு போவோம், வண்டி எடுத்துன்னு போவோம். அங்கே பிரிச்சம் கொட்டுவாங்க, ஒரு ஒரு வீட்டாண்டையும் நிற்க வைக்கும், பிரிச்சம் கொட்டுவாங்க, பிரிக்காமையும் கொட்டுவாங்க சார். அங்கேருந்து எடுத்துன்னு வந்து நாங்கள் இங்கே குடோன் கிட்ட கொட்டினோம்னா அங்கே பிரித்து எடுத்து குப்பை பண்ணுறது கொட்டுவோம் சார். என் பேர் அமுதா சார். இந்த மாதிரி நான் வந்து பின்னாடி வரேன் சார் நான். ஆனால் அவங்கவுங்க பிரித்து வைக்குவாங்க, அதை நான் வாங்கி கொட்டிடுவேன். அதை கொண்டாந்து குடோனில் கொண்டாந்து கொட்டிடுவோம், அவன் சில பிரிக்குவாங்க அப்படி. என் பேர் லோகநாயகி. லோகநாயகி இங்கே வந்து குப்பையை கொண்டு வந்து கொட்டுறவங்க, காய்கறிகள் தனியாக எடுக்கிறோம், இலை தனியாக எடுக்கிறோம், பிளாஸ்டிக்கை தனியாக எடுக்கிறோம், தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோம். காய்கறிகள் எடுத்துன்னு போயிட்டு உள்ளே கொட்டி அதை அரைச்சி தொட்டியில் கொட்டுறோம். சரி வணக்கம். நாங்கள் அவங்க பிரித்து எடுத்துகிட்டு வருவாங்க, நாங்கள் இதில் போட்டு அரைப்போம். நாங்கள் வந்து அதில் கவர் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துருவோம், எடுத்துட்டு எல்லாமே தூளாக வந்து அதில் கீழே வந்து போகிறோம். இப்போ வாங்க மிஷின் ஆன் பண்ணி எப்படின்னு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஷின் வந்து ஊந்துச்சு. இப்போ எல்லாமே துள் துளா வந்து இந்த மாதிரி வந்து உழும். நாங்கள் அரிசி வந்து எடுத்துன்னு வந்து கலெக்ஷன் பண்ணி எடுத்துன்னு வந்து அரிசி போட்டு கொட்டிடுறோம். அதுக்கு பிறப்பாடு சாணிக்கு அரிசி ஊற்றி 42 நாள் உரம் ஆகிடும். அரிசி ஆன பிறகு நாங்கள் அரிசி உரம் தயாரிப்போம், மகி உரம் தயாரிக்குவோம். இப்போ அதுலேருந்து அரிசி எடுத்துன்னு வந்து இதில் கொட்டியிருக்கிறோம் நாங்கள் வந்து. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் பாபு. வேலூர் மாவட்டம், வேலூர் ஒன்றியம், வெங்கடாபுரம் ஊராட்சி, ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். இப்போ இந்த நம்ம இந்த இதுக்கு வந்து எம்சி செட்டுன்ட்டு இந்த உரம் தயாரிக்கிற இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா மதிப்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 21,50,000 இந்த மதிப்பீடு. இந்த பில்டிங்லேருந்து இந்த மிஷின்லேருந்து எல்லாமே கட்டமைப்பு ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 2 வருடங்கள் ஆகிடுச்சு. இந்த 2 வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை உரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வீடாக வந்து நம்ம தூய்மை காவல் துப்புரவு பணியாளர்லாம் வந்து இந்த கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வர, நம்ம இந்த மக்கும் குப்பை மக்காவும் குப்பை இந்த ரெண்டு குப்பையுமே அவங்க எடுத்துன்னு வரும்போது இங்கே தரம் பிரித்து மக்கும் குப்பையை வந்து நம்ம இந்த இயற்கை உரம் தயாரிக்கிறோம். மக்காத குப்பை பார்த்தீங்கன்னா இந்த பால் கவர், அதேமாதிரி வேஸ்டேஜ் கவர், இதெல்லாம் வந்து தனி இதுக்கு ஒரு தொட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதில் மக்காத குப்பையை நாங்கள் இது பண்ணிடுறோம். மக்கும் குப்பை தனியாக போடுறோம். இந்த மக்கும் குப்பை பார்த்தீங்கன்னா தரம் பிரித்து மிஷினில் நம்ம அரைச்சி அதை வந்து ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 42 நாள் ப்ராசஸ் இதுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து இந்த மாதிரி உரமாக நம்மளுக்கு இந்த மாதிரி உரமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதோடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 42 நாள் ஆனால் தான் இந்த மாதிரி கிடைக்கும். இதோடைய இந்த மக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த புழு இருக்குது பாருங்கள், மண்புழு, இவ்வளோ குரோத் கிடைக்கும் இந்த மண்புழு. இந்த குரோத்து எதனால் கிடைக்குதுன்னா இந்த உரத்தோடைய தன்மையினால். இந்த உரம் என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம விவசாயிகள்லாம் நிறைய பேர் எங்கள் இந்த பஞ்சாயத்துலேருந்து நிறைய பேர் விவசாயிகள் வாங்கி போயிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த பழஞ்செடிகளுக்கு வேறு அனைத்து பூச்செடிகளும் பார்த்தீங்கன்னா நல்ல குரோத் கிடைக்குது. இதில் பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்ன எங்கிட்டே சொல்லுவாங்க, இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 காய் தான் காய்க்கும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20-30 காய் காய்க்குதுங்க அப்படின்னு அந்த அந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா
இந்த இதுக்கு வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்காங்க, மொத்தம் 6 பேர் சேர்ந்து இதை ஒரு ப்ராசஸாக பண்ணுறோம். இதனால் எங்கள் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா குப்பைகளும் சிறிதளவு தான் காணப்படும், எங்கேயோ ஒரு இடத்துலன்ற மாதிரி சிறிதளவு தான் காணப்படும். ஏன்னா வீடு வீடாக கலெக்ட் பண்ணி அதேமாரி நாங்கள் வீடு வீடாக அவேர்னஸ் பண்ணோம், நீங்கள் மக்கும் குப்பை தனியாக கொடுங்க, மக்காத குப்பை தனியாக கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் பழக பழகம் எல்லாருமே ஓரளவுக்கு பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இங்கே வரும்போது நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்தது ப்ராசஸ், அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது, இப்போ ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இப்போது இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த விலையில் கிலோ 10 ரூபான்னு தான் நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறோம். இது கடைகள்லாம் வெளியே போய் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கு, ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப குறைந்த விலை தான் இது, 10 ரூபா ஒரு கிலோன்னும் போது நடுத்தர மக்கள் எல்லாம் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட எல்லாருமே வாங்கி இது வந்து விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுங்களுக்கு பூச்செடிங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராடக்டாக இது நாங்கள் எங்கள் இந்த ஊராட்சியில் செயல்பட்டு வருகிறோம். இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன். வணக்கம், என் பேர் சுமித்ரா. சுமித்ரா, நுண்ணுயிர் தயாரிப்பது இந்த இது வந்து குமரவேல் பாண்டியன் சார் வந்து ஆரம்பித்தார், கலெக்டர் குமரவேல் பாண்டியன் சார் வந்து ஆரம்பித்தார். இதில் வந்து தலைவர் ஒன்றிய குழு பெருந்தலைவரும் இதில் வந்து செயல்பட்டுருக்காங்க. இந்த இது ஆரம்பித்த நாளிலிருந்து நல்ல ப்ராசஸாக கரெக்டாக போயின்னு இருக்கு. இது ஆரம்பிக்க இந்த இதுக்காக பைசா வந்து பண்டு வந்து 21,50,000 இந்த நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதுக்கு இது வந்து இப்போ நல்லபடியாக போயின்னு இருக்கு. இதில் வந்து 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இது நான் மோட்டிவேஷன் நான் இதில் வந்து பார்க்க போனால் இது வந்து இந்த வீடு வீடாக வந்து குப்பியை கலெக்ட் பண்ணின்னு வரோம். கலெக்ட் பண்ணின்னு வந்து அங்கே வந்து பிரித்து செட்டில் போட்டு அங்கேருந்து பிரித்து எடுத்துன்னு வந்து தொட்டி 14 தொட்டி இருக்குது. 14 தொட்டிலையும் நாங்கள் போடுறோம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தொட்டி ப்ராசஸ் பண்ணுறோம். இதில் வந்து தயிரும் உமியும் பயன்படுத்துகிறோம். இதுக்கு அரைக்க மிஷினில் அரைச்சி அப்புறமா வந்து பதப்படுத்துறதுக்காக சாணியும் கரைச்சி நாங்கள் இதில் கலக்கிறோம். அமிலமும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து எல்லாமே நல்லா இது கலந்து எல்லாமே பயன்படுத்துகிறோம். இதை வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து இது பவுட்ராக இது மாதிரி ஆகுது. அரைச்சிட்டு இது வந்து 1 கேஜி 10 ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் விற்பனைக்கு வச்சுருக்குறோம். இது வந்து இந்த விற்பனைக்கு வந்து நல்லா சேல் ஆகுது, எல்லாமே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்து எங்களுக்கு இந்த நம்பர் கீழே நாங்கள் நம்பர் கொடுக்குறோம், அந்த ஃபோனுக்கு நீங்கள் கால் பண்ணால் நாங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். 1 கேஜி 10 ரூபாய் இது வந்து யூஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காய்கறிங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, பயன்படுத்தலாம். செடிங்களுக்கு ஃபோன் நம்பர் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், அந்த ஃபோனுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம். இது தேங்க்யூம்மா.